हाय फ्रेंड्स वेलकम टू एंगे वीट अड़पनी नाम इनकी नेत्तली मीन चिल्ली एप्डी सेयरदनु पाकलां नाम इप्पो वीडियो कुल पोरदुक मुनाडी फ्रेंड्स इदु वरेकु नम्म चैनल सब्सक्राइब पन्नादवंगा सब्सक्राइब पन्निकेंगा पक्कत्तुल इरुक्क अंद बेल ऐकानैयुम प्रेस पन्निकेंगा वांगा नाम इप्पो वीडियो कुल पोगलां ना वंदु ओरु किलो नेत्तली मीन एडुत्तिरुक्केन தேவையான மசாலா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 2 ஸ்பூன் எடுத்துக்கேன் மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்றேன் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் இது கூட நான் ஒரு முட்டை ஆட் பண்றேன் salt 1 ஸ்பூன் ஒரு 1/2 lemon மட்டும் ஜூஸ் எடுத்துக்கலாம் இது கூட corn flour நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்றேன் மைதாவும் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்றேன் அரிசி மாவு அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்றேன் இது கூட கறுவேப்பிலை இது உங்களுக்கு இது வந்து फ्लेவருக்காக தான் போடுறேன் இது உங்களுக்கு வேணாட்டி நீங்க இதோட ஆட் பண்ண தேவையில்லை இது நல்லா mix பண்ணிக்கலாம் இந்த மசாலாவை நான் லாஸ்ட் டைம் chili chicken வீடியோ போட்டேன் இல்லையா அதே மாதிரி தான் கறுவப்புல தேவையில்லைனா நீங்க அத மட்டும் விட்டுட்டு மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கங்க பாருங்க மசாலா ரெடி ஆயிச்சு இப்போ நாம மசாலால मीन आड पड़ा मसालावो ना मिक्स पड़ा मसाल ना मिक्स पड़िया उवकारी இன்னும் காரம் ಜಾಸ್ತಿ வேணும்னா நீங்க இது கூட இன்னும் கொஞ்சம் chili powder ऐड பண்ணி நீங்க மசாலா ரெடி பண்ணிக்கங்க இப்போ இந்த மசாலா mix பண்ணிட்டு minimum ஒரு 1/2 an hour ஆது இது வந்து கொஞ்ச நேர ஊறணும் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம இத எப்படி fry பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ 1/2 an hour இது நல்லா ஊறிச்சு இப்போ நம்ம இத fry பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் fry panல கடலெண்ணெய் எடுத்துக்கேன் ஃப்ரை பண்றதுக்கு நீங்க தேங்காய் எண்ணெய் கூட எடுத்துக்கலாம் நல்லா இருக்கும் அந்த फ्लेவரும் நல்லா இருக்கும் இப்போ ஆயில் நல்லா காயட்டும் இந்த நெத்திலி chili வந்து ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட் கொடுக்கும் நல்லா இருக்கும் இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स நம்ம சேனலை இதுவரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க फ्रेंड्स रिलेटिव्स எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அப்புறம் நான் போடுற வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு நெத்திலி மட்டும் ஃப்ரை பண்ணும்போது நம்ம சும்மா அடிக்கடி வந்து கரண்டி வச்சிட்டு இதை தளறி விடக்கூடாது ஏன்னா மீன் வந்து உடைஞ்சிரும் நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மீனை வந்து திருப்பி விடணும் நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போடலாம்
சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு நான் இது வந்து கலருக்காக எந்த கலர் பொடியும் யூஸ் பண்ணல ஃபுட் கலர் எதுவும் யூஸ் பண்ணல மிளகாத்தூளோட கலர் மட்டும்தான் நல்லா வெந்துச்சு எடுத்துடலாம் பாருங்க நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு இன்னொரு செட்டப் அதை போட்டிருப்போம் ஃப்ரை ஆகட்டும் இப்போ நாம் திருப்பி விட்டுடலாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பரான கிறிஸ்பியான நெத்திலி ஃப்ரை ரெடி நெத்திலி சில்லி இந்த சில்லி வந்து ஹோட்டல் டேஸ்ட் கண்டிப்பாக இது ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் இனி வேறொரு வீடியோவில் சந்திப்போம் Bye.